Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் டிசைன் ஒன்று எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஃபைல்ன்ற மெனுக்கு போயிட்டு நியூன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ பேஜ் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன். இன்டர்நேஷ்னல் பேப்பரை செலக்ட் பண்ணிவிட்டு சைஸை A4ன்றது நான் எடுத்துக்கொள்கிறேன். A4 சைஸை நீங்கள் வேணுங்கிற சைஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. நான் A4 சைஸ் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துகிட்டு ஓகே பண்ணுறேன். ரைட், இப்படி தான் இருக்குது பேப்பர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இமேஜுக்கு போயிட்டு இமேஜ் ரொட்டேஷன் இதில் போயிட்டு நான் வந்து இதில் வந்து 90 இதை கொடுக்க போகிறேன். இதை கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து மற்ற பக்கத்து வந்துடுவோங்க. இப்படி வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு அடுத்த விஷயம் வந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு கலர் ஒன்று போட போகிறேன். கலர் வந்து இந்த மாதிரி இந்த கலரில் வரணும். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இருக்க கலர் ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் போய்ட்டு கலர் பிக்கரில் போய்ட்டு இந்த மாதிரி ஒரு கலரை சூஸ் பண்ணிட்டு ஓகே பண்ணுறேன். ஓகே மட்டும் இப்படி வந்துடும் கலர். இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட் லேயர் இருக்குது. இப்போ இந்த பேக்ரவுண்ட் லேயரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். ரைட், பேக்ரவுண்டை டபுள் கிளிக் பண்ணால் அது வந்து ஒரு லேயர் அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த விஷயம் இல்லை கலரை நான் தீர்மானிச்சிட்டேன். பேக்ரவுண்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு லேயர் பண்ணிட்டேன். அடுத்த விஷயம் என்ன பண்ண போகிறேன்னா ஏண்ட இல்லை கலர் பெயிண்ட் பக்கெட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலரை இதுக்கு நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ரைட், அப்ளை பண்ணால் உங்களோட கலர் வந்து இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த விஷயம் இதில் போய்ட்டு ஃபில்டருக்கு போய்ட்டு பாருங்கள். ஃபில்டரில் போய்ட்டு நான் வந்து ரெண்டர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து க்ளவுட்ஸுன்ற ஆப்ஷனை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதாவது என்னென்ன இப்போ ஏன் இப்படி வந்துச்சுன்னா இந்த ரெண்டையும் சேர்த்து அவங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து மேட்ச் பண்ணி கொடுக்கும். அதாவது இதில் என்ன கலர் கொடுத்துருக்கு, இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கலரும் ரோஸ் கலரும் இந்த வெள்ளை கலர் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் டிசைன் ஒன்று அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படி அமைஞ்சிருக்கு. சரியா, இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இதை வந்து நீங்கள் திரும்பி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும்னா திரும்பி நீங்கள் போய்ட்டு அதே டிசைனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் அப்ளை போகிற 4-5 தடவை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த க்ளவுட்ஸ்ன்றதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கும். சரியா, இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஆஃபுக்கு வந்து நான் கலர் மாற்றுறேன். ஆஃபை வந்து இப்படியே நான் விட்டுடுறேன். அப்படி நான் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு லேசான வழி அவங்களோட ரெக்டாங்கிள் இல்லை மார்க்கெட் டூலில் அவங்களோட டூல் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த துண்டுக்கு மட்டும் நான் கலர் ஒன்று மாற்ற போகிறேன்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா அவங்களோட இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஹியூ அண்ட் சேட்ரேஷன் அதோட ஷார்ட்கட் கீ என்னன்னா கண்ட்ரோலும் யூவும். இப்போ இதில் போய்ட்டு அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கலர்ஸ். உங்களுக்கு தேவையான கலரை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான கலரில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி மேட்சான கலரை வந்து இந்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான கலரை மாற்றிக்கொள்ளுங்க. மாற்றிக்கிட்டு ஓகே பண்ணிவிட்டு இதையும் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா செலக்டில் போய்ட்டு டிசிலெக்ட் பண்ணிங்கன்னா இந்த செலெக்ஷன் இந்த மாதிரி டிசிலெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து சின்ன ஒரு வால்பேப்பர் டிசைன் ஒன்று பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த விஷயம் எனக்கு என்ன பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இதில் வந்து டைப் பண்ணுவோம். இதில் போய்ட்டு ஒரு டெக்ஸ்ட் உள்ள போய்ட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நான் வந்து டைப் பண்ணுவோம். இதில் வந்து ஃபோட்டோஷாப்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டு வந்து இப்படி சென்டரில் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஓவர்லேயில் வந்து நான் வந்து வெள்ளை கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்ட்ரோக் ஒன்று கொடுக்குறேன். ஒரு கருப்பில் ஸ்ட்ரோக் ஒன்று கொடுக்குறேன். அந்த மாதிரி கொடுத்தா அந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு தேவையான கலருக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. மாற்றிட்டு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா எடிட்டில் போய்ட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இதை ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டி இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், வச்சுட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். மூட்டோவில் செலக்ட் பண்ணிவிட்டு மூட்டோவில் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதில் அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை ஆயிருங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு வால்பேப்பரோட டிசைன் பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வால்பேப்பர் நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டிசைனராக வந்துடும். இது வந்து ஒரு ஆஸ் அ பிகினருக்கு வந்து இந்த டியூட்டோரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்மளோட டியூட்டர்ஸ் ஃபனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.